குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சின்னதாக ஒரு டிப்ஸு என்ன அப்படின்னா, ஹீமோக்ளோபின், ஒரு மனிதனுக்கு வந்து மேல் அண்ட் ஃபீமேலுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மெயினாக பார்த்தோன்னா விமன்ஸுக்கு அதிகமான ஒரு ஹீமோக்ளோபின் லெவல் கரெக்டான லெவலில் இருந்தது அப்படின்னா தான் அவங்க ஆரோக்கியமாக இருக்க முடியும். குழந்தை பேர், மற்றபடி மந்த்லி அவங்களுக்கான விஷயங்கள் நடக்கும்போது இந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கரெக்டான லெவலில் இருக்கும்போது எந்த இஷ்யூஸும் ஆகாது. அது லோ ஆகும்போது இம்யூனிட்டி பவர் கம்மியாகி தேவையில்லாத உடலில் பிரச்சனைகள் வர்றதுக்கான மெயின் ரீசனே இந்த ஹீமோக்ளோபின் லெவல் குறையிறதுனால தான். இதை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், முருங்கைக்கீரை நிறைய எடுத்துக்கோங்க, பீட்ரூட் நிறைய எடுத்துக்கோங்க, ஆட்டுக்கால் சூப் எடுத்துக்கோங்க. ஆட்டுக்கறியில் வந்து சௌரட்டின்னு சொல்லுவோம், அந்த சௌரட்டியை ரிப்பீட்டடாக ஒரு மந்த்லி டுவைஸ் அ டைம் ஆகுது எடுத்துக்கோங்க. ஹீமோக்ளோபின் லெவல் குறைஞ்சிதே இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மூணு உணவுப் பொருட்களையும் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமாக இருக்கிறது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.